தமிழோடு இந்த இயற்கையோடு வாழும் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா ஒரு நல்ல ஒரு உறவை, நல்ல ஒரு பாதையில் நட்பை புதுப்பிக்கும் விதமாக பல்வேறு நகர்களை எடுத்து வந்துட்டு இருக்கு. ஒரு நாடிடம் அப்படின்னு வந்து சொன்னால் நம்ம யாருமே மறுக்கவே முடியாது, மறுக்காமல் ரஷ்யா அப்படின்னு வந்து சொல்லிடலாம். ஏன்னா வந்து ரஷ்யாவுடன் வந்து நல்ல ஒரு உறவை சீரான பாதையில் புதுப்பிக்கும் விதமாக பல்வேறு நகர்கள் எடுத்து கொண்டு வந்துகிட்டு இருக்குது, நம்ம எல்லாருமே பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக 3 நாள் அரசு முறை பயணமாக நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவங்க ரஷ்யாவிற்கு வந்து பயணம் மேற்கொண்டிருந்தாங்க. அதே சமயம் அங்கே நடந்த கருத்தரங்கத்தில் உடைய வந்து கலந்துருந்தாங்க. குறிப்பாக வந்து அதற்கப்புறம் வந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் சீனாவும் அதாவது இந்தியாவும் சீனாவும் இடையே வந்து உறவில் வந்து சிறிய அளவு வந்து விரிசல் ஏற்பட்டிருக்கு. அதை குறித்து வந்து சில கேள்விகள் வந்து எழுப்பப்பட்டுச்சு, அதுக்கான பதிலெல்லாம் வந்து அளிச்சிருந்தாங்க. இதை பற்றி நம்ம வந்து நேற்று வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம வந்து சில முக்கியமான விஷயங்கள், இங்கே நடைபெற்ற சில முக்கியமான விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம். மெயினாக நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவங்களும் ரஷ்யாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெர்ஜி லாவ்ரோ அவங்களும் வந்து பேசியிருக்காங்க. அதை பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம். அதாவது இரு நாட்டோட வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் வந்து மெயினாக வந்து பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? மாஸ்கில் வந்து பேசுகிறாங்க. அதில் வந்து என்ன பேசுகிறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அதாவது உள்நாட்டிலே வந்து போயிட்டுருக்க பிரச்சனை, சில நாடுகள் வந்து உள்நாட்டிலே வந்து போயிட்டு இருக்கு, அதாவது ஈரான், ஆப்கானிஸ்தான், சிரியாவில் வந்து உள்நாட்டிலே போயிட்டு இருக்க இந்த ஒரு பிரச்சனை குறித்து வந்து விவாதிச்சிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக நம்ம வந்து பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான் சொல்லவே தேவையில்லை. ஆப்கானிஸ்தான் தொடர்ச்சியாக வந்து இப்போ அமெரிக்கா படைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விலக்கி வந்துகிட்டு இருக்க காரணத்தில் கூடுதலாக வந்து என்ன ஒரு வேலையெல்லாம் வந்து அரங்கேறி வந்துகிட்டு இருக்கு, தலிபானோட ஆட்டம் அப்படின்றது கூடுதலாக என்னளவுக்கு வந்து அதிகரித்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருமே வந்து பார்த்துருப்போம். அதே படையில் வந்து ஆப்கானிஸ்தான் இருக்க வீரர்கள் கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தஜிகிஸ்தான் எல்லையை நோக்கி வீரர்கள் வந்து பின்வாங்கி வந்து இந்த மாதிரியான சூழ்நிலை அப்படின்றது ஆப்கானிஸ்தான் போயிட்டு இருக்க நம்ம வந்து பார்த்து வந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் குறித்து வந்து இரு நாட்டோட வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து விவாதிச்சிருங்க. கூடுதலாக பார்க்கும்போது பாதுகாப்பு, அணு ஆயுத சோதனை, விண்வெளி ஆராய்ச்சி, அப்புறம் மின்சார தயாரிப்பு, இதெல்லாம் குறித்து வந்து இது இப்படி பல்வேறு துறைகள் குறித்து வந்து விவாதிச்சிருக்காங்க. அதே சமயம் இந்தியா ரஷ்யா இடையான உறவை வந்து மேலும் மேலும் வந்து வளர்த்து கொள்வதை குறித்து வந்து சில உரையாடல்கள்லாம் வந்து போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்து இந்த உரையாடல், அதாவது நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து இந்த ஒரு அரசு முறை பயணத்தில் இது போன்ற சில முக்கியமான நகர்கள் குறித்து வந்து பேச்சுவார்த்தைலாம் வந்து நடத்தப்பட்டுதா பார்க்கப்படுது. இப்போ இதே வேளையில் கூடுதலாக கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம், அதாவது இப்போ தற்போதைக்கு நம்ம எல்லாருமே கொரோனா வைரஸ் இந்த ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம வந்து இருந்து வந்துகிட்டு இருக்கோம். கடந்த 1.5 ஆண்டு காலமாக பல்வேறு மாற்றங்கள், பல்வேறு பிரச்சனையும், பல்வேறு சூழ்நிலைகள் வந்து ஏற்பட்டதையும் சந்திச்சதையும் வந்து பார்த்து வந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உலக நாடுகள், அதாவது உலக நாடுகள் ஒவ்வொரு நாடும் தனித்துவமாக நம்ம வந்து எடுத்து பார்க்கும்போது ஒவ்வொரு நாடும் வந்து பலவிதமான பிரச்சனைகளும் பலவிதமான சிக்கல்களை வந்து சந்திச்சு வந்துகிட்டு இருக்காங்க. சொல்லவே தேவையில்லை, ஒரு சில நாடுகள் வந்து பொருளாதார ரீதியாக பிரச்சனை வந்து சந்திச்சு வந்துகிட்டு இருக்காங்க. கொரோனா வைரஸ் இன்க்ரீஸ் ஆகிறத வந்து சந்திச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இப்படி வந்து பலவித பிரச்சனை வந்து ஒவ்வொரு நாடும் உலக நாடு வந்து சந்திச்சு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியா ரஷ்யா இடையான உறவை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த ஒரு கொரோனா வைரஸ் இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து நல்ல ஒரு நிலையாக தான் வந்து நீடிச்சு வந்துகிட்டு இருக்கு. அதனால் அதே சமயம் வந்து இந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து பார்த்துருப்போம், நமக்கு வந்து நெருங்கிய நட்பு நாடாக இருக்கும். அந்த நட்பு நாடோட சுயரூபம், அதாவது இந்த ஒரு வைரஸ் இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து நமக்கு உதவி செய்வதை வச்சே வந்து நமக்கு வந்து புரிஞ்சிடலாம். இந்த நாடு வந்து நட்பு நாடுடன் வந்து இருந்துச்சு, பட் வந்து அதோட உதவி அப்படின்றது இந்த ஒரு காலகட்டத்தில் என்னமா இருக்கு, நீ எந்த அளவுக்கு வந்து உதவி பண்ணிட்டு அப்படின்றத வந்து இதிலே உன்னோட விளக்கம் வந்து எல்லாமே வந்து தெரிஞ்சிருச்சு, உன்னை பற்றி எல்லாமே நான் வந்து புரிஞ்சுக்கிட்டே அப்படின்ற மாதிரி வந்து சில நாடுகளும் வந்து புரிஞ்சுட்டாங்க. ஆனால் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஒரு காலகட்டத்திலும் இந்த ஒரு நேரத்தில் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து இந்தியா வந்து இந்த ஒரு கொரோனாவின் 2வது சந்திச்சிருந்த இந்த ஒரு நேரத்தில் வந்து பெரிய அளவுக்கு இந்தியாவிற்கு வந்து ரஷ்யா வந்து உதவி செஞ்சிருக்கு, உதவியை வந்து செய்துள்ளது. இது வந்து மெயினாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த ஒரு உதவிக்கு வந்து நாங்கள் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு வந்து நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவங்க வந்து நன்றி பாராட்டியிருக்காங்க. அதே சமயம் கூடுதலாக வந்து பார்க்கும்போது இதற்கு மேலேயும், அதாவது இந்த ஒரு கொரோனா காலகட்டத்தையும் தாண்டியும் இதற்கு மேலேயும் இந்தியா ரஷ்யா இடையான உறவு அப்படின்றது வருங்காலங்களில் இன்னும் கூடுதலாக மேலும் மேலும் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கும் அப்படின்ற எந்த ஒரு மாற்று கருத்திலே கண்டிப்பாக உறவு அப்படின்றது இன்னும் கூடுதலாக வலிமையாக அதிகரிக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே சமயம் கூடுதலாக மேலும் மேலும் சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது விண்வெளி ஆராய்ச்சி துறையில் இந்தியாவிற்கு சிறந்த கூட்டாளியாக, சிறந்த நண்பனாக ரஷ்யா விளங்குகிறது. இதே சமயம் மின்னாற்றல் உற்பத்தி, அப்புறம் இயற்கை எரிவாயு, எண்ணெய் உற்பத்தி போன்றவற்றில் வந்து சமநிலையில் வந்து இந்த துறையில் வந்து இந்தியா ரஷ்யா வந்து சமநிலையில் வந்து சென்று கொண்டிருக்கிறது. இதோட கூடுதலாக பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் அவர்களின் திட்டமான மேக் இன் இந்தியா திட்டத்தை வந்து ரஷ்யா பின்பற்றுகிறது அப்படின்றத வந்து நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் 3 வாரங்களாக டோட்டலாக வந்து பார்க்கும்போது அறிவியல், விஞ்ஞானம், தொழில்நுட்பம், பொருளாதாரம் போன்றவற்றில் எல்லாமே வந்து சமநிலையில், இரு நாடு வந்து சமநிலையில் சீராக சென்று கொண்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சீனாவின் ஜிராங் ரோவர் செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் எடுத்த புதிய படங்களை வந்து அனுப்பி வைத்திருக்கு. இதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாங்க. அதாவது உலக வல்லரசு நாடுகள், அதாவது உலக வல்லரசு நாடுகளை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது நீண்ட காலகட்டமாக வந்து அதாவது விண்வெளியில் ஆய்வு செய்வது குறித்து வந்து அதிக அளவுக்கு அங்கே வந்து அவர்களை வந்து கவனம் செலுத்துவது குறித்து வந்து ரொம்ப காலகட்டமாக வந்து ரொம்ப முயற்சிகளை ஈடுபட்டு
ஈடுபட்டு அவர்கள் வந்து கவனங்களை செலுத்தி வந்துகிட்டு இருக்கோம். நம்ம வந்து பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். அதில் அதிகளுக்கு ஆர்வம் காட்டி வந்துட்டாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலகட்டத்தை பொறுத்தவரை நம்ம வந்து பார்க்கும்போது நிலவில் தான் வந்து எல்லாத்தோட கண்ணோட்டம் அப்படின்றது இருந்துச்சு. அதற்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கண்ணோட்டம் திரும்ப ஆரம்பிச்சது செவ்வாய் கிரகம் பக்கம். அங்கிட்ட வந்து ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும், அதிகளவில் அங்கே வந்து சில முயற்சிகளை வந்து எடுக்க வேண்டும் அப்படின்னு நகரவை நோக்கி வந்து சில நாடுகள் வந்து நகர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த அளவில் நம்ம வந்து பார்க்கும்போது விண்வெளியில் அதிகளவுக்கு ஆராய்ச்சியிலே மேற்கொள்வதற்கு அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, இந்தியா உள்ளிட்ட நாடுகள் வந்து பல கோடிகளை செலவிட்டு ஒரு குறிப்பிட்ட அளவிற்காக வந்து சாதனைகளை நிகழ்த்தி ஒரு குறிப்பிட்ட அளவில் வந்து மைல்களையும் எட்டு வந்துட்டு இருக்க நம்ம வந்து பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். அந்த வகையில் போனோட நம்ம வந்து பார்க்கும்போது கரெக்டாக இதே மாதம் ஜூலை மாதப்ப சீனா தியான்வென் ஒன் அப்படின்னு சொல்லப்படுற விண்கலத்தை செவ்வாய் கிரகத்தில் ஆய்வு மேற்கொள்வதற்காக அனுப்பி வச்சிருந்துச்சு. இது நம்ம வந்து பார்க்கும்போது ஆறு சக்கரம் கொண்ட ஒரு ரோவரும் சேர்த்து வந்து அனுப்பி வைக்கப்பட்டுருச்சு. இதோட மொத்த எடை அப்படின்றத பார்த்தீங்கன்னா 240 கிலோங்க. அதே சமயம் இந்த விண்கலத்தை நம்ம வந்து பார்க்கும்போது கரெக்டாக கடந்த பிப்ரவரி மாதம் தான் வந்து செவ்வாய் கிரகத்தின் சுற்றுவட்ட பாதையை வந்து சென்றடைஞ்சிருச்சு. அதற்கப்புறமா கரெக்டாக கடந்த 15ஆம் தேதி தான் வந்து வெற்றிகரமாக செவ்வாய் கிரகத்தில் வந்து தரையிறங்கி இருக்கிறதா வந்து பார்க்கப்படுது. அதே சமயம் இந்த ஒரு விண்கலத்தை பொறுத்தவரை வந்து கீழ் மற்றும் மேல் புவியை வந்து ஆய்வு செய்வதற்காக இது வந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கதா வந்து பார்க்கப்படுது. மெயினாக அதே சமயம் இதில் வந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்க இந்த ஜிரா அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ரோவரை நம்ம வந்து பார்க்கும்போது கரெக்டாக வந்து மே 21ஆம் தேதியில் வந்து வாக்கில் வந்து தரையிறங்கிச்சு, அதாவது செவ்வாய் கிரகத்தில் வந்து இருந்துச்சு. இந்த ஒரு ரோவரை வந்து மெயினாக கவனிக்க வேண்டியது சூரியனின் ஒளி ஆற்றலே வந்து பெற்று இது வந்து இயங்கக்கூடியதாக வந்து பார்க்கப்படுது. மெயினாக வந்து இதை வந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கதே வந்து அங்கே செவ்வாய் கிரகத்தில் வானிலை மற்றும் சுற்றுச்சூழலை வந்து ஆய்வு மேற்கொள்வதற்காக தான் இந்த ஜிராங் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ரோவரை வந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் இந்த ஜிராங் ரோவர் கரெக்டாக மே 22ஆம் தேதியிலிருந்து அதோட பணி, அதோட வேலையை வந்து கணக்கச்சிதமாக ஆரம்பிச்சிருக்கிறதா வந்து பார்க்கப்படுதுங்க. அதே சமயம் வந்து அங்கே செவ்வாய் கிரகத்தில் பரப்பளவு, அப்புறம் அங்கே இருக்க மண், துகள், கற்கள், பாறை போன்றவற்றை வந்து கணக்கச்சிதமாக புகைப்படம் எடுத்து இங்கே அனுப்பி வச்சுருவதாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. இது குறித்து சீனாவுடைய தேசிய விண்வெளி அமைப்பு சேர்ந்து இந்த ஒரு புகைப்படம், அதாவது அங்கேருந்து எடுக்கப்பட்ட புகைப்படம்லாம் வந்து இப்போ வெளியிடப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதே சமயம் இந்த ஜிராங் ரோவர் வந்து அனுப்பி வைத்தது வெற்றிகரமாக அதோட வேலையை வந்து ஆரம்பிச்சிருப்பதாகவும் அங்கேருந்து புகைப்படங்கள் வந்து கணக்கச்சிதமாக வந்து எடுத்து அனுப்பி வைத்து வந்துகிட்டு இருக்கதாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக ஆப்கானிஸ்தான் மட்டும் வந்து பார்த்துட்டு வீடியோ முடிச்சுருக்காங்க. சின்ன ஒரு விஷயம், ஆப்கானிஸ்தான் வந்து பார்க்கும்போது அமெரிக்காவோட படைகள் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள்ள முழுமையாக படைகளை வந்து வாபஸ் வாங்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து அமெரிக்காவோட அதிபர் ஜோ பைடன் அவங்க சைடுலேருந்து தெளிவாக வந்து தெரிவிக்கப்பட்டுருச்சு. இப்போ இந்த நேரத்தில் வந்து ஆப்கானிஸ்தான் தலிபான்களோட ஆட்டம் அப்படிங்கிறது கூடுதல் அரங்கேறி வந்துகிட்டு இருக்க நம்ம வந்து பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். அந்த வகையில் வந்து ஈரான் மற்றும் தஜிகிஸ்தான் எல்லையோரங்கள் வந்து இந்த தலிபான்களோட ஆட்டம் அப்படிங்கிறது அதிகரிச்சு அங்கே வந்து ஆக்கிரமிப்பு வேலைகள் வந்து அதிகமாக நிறைஞ்சிருப்பதாகவும் அங்கே அவர்களோட ஆத்திகம் அப்படிங்கிறது கூடுதலாக அதிகரிச்சிருப்பதாக வந்து பார்க்கப்படுதுங்க. இப்போ இந்த நேரத்தில் வந்து இன்றைக்கு காலையில் வந்து அங்கே, அதாவது ஆப்கானிஸ்தானின் கந்தகர் மாநிலத்தில் டாமன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா குண்டுவெடிப்பு ஒன்று வந்து அரங்கேறியிருங்க. அதாவது சாலையில் மறுத்து வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டுகளை வந்து வெடிச்சதில் 2 பேர் உடல் சிதறி வந்து உயிரிழந்திருக்காங்க. அதே சமயம் கூடுதலாக பார்க்கும்போது 2 போலீசார் மற்றும் வந்து 3 பொதுமக்கள் வந்து இந்த ஒரு குண்டுவெடிப்பில் வந்து காயமடைஞ்சிருக்குது தெரிய வந்திருக்கு. இது போன்ற சம்பவங்கள் அப்படிங்கிறது அப்பப்போ அரங்கேற நம்ம வந்து கேள்விப்பட்டு வந்துகிட்டு இருக்கோம். பட் இப்போ இந்த ஒரு நேரங்கள் நம்ம வந்து பார்க்கும்போது தலிபான்கள், அதாவது அமெரிக்காவோட படைகள் விலக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்பட்டதுக்கு அப்புறத்திலிருந்து இது போன்ற சம்பவங்கள், இது போன்ற தாக்குதல், இது போன்ற ஆக்கிரமிப்பு வேலைகள் அப்படிங்கிறது இப்போ கூடுதலாக அரங்கேறி வருவதாகவும் சில அசம்பாவ விதங்களை வந்து அடிக்கடி வந்து இப்போ கூடுதலாக அதிகரிச்சுப்பதாக வந்து பார்க்கப்பட்டு வருதுங்க. சரி, இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ வீடியோவின் முடிவில் நான் உங்கள்கிட்ட கேட்க நினச்சேன் ஒரு கேள்வி தாங்க. அதாவது இந்த கொரோனா காலகட்டத்தில் சில நாடுகளோட சுயரூபம் வந்து பார்த்துருப்பாங்க, அதாவது நட்பு நாடுகளின் சுயரூபம் வந்து சில நாடுகள் வந்து உணர்ந்திருப்பாங்க. பட் இந்தியா ரஷ்யா இடையான உறவு அப்படிங்கிறது இந்த நேரத்திலும் கூடுதலாக அதிகரிச்சுட்டு வலிமையாகி போயிட்டு இருக்க நம்ம வந்து பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். இப்போ இந்தியா ரஷ்யா இடையான உறவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, உங்களோட ஒப்பீனியன் என்ன, அதை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இது மாதிரி வேறு ஏதாவது டாப்பிக்கில் நான் பேசணுன்னு சொல்லும் அதையும் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்து பேசுகிறேன். மெயினாக வீடியோ பார்த்து நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குங்க, அந்த பட்டனை தட்டிக்கங்க. மெயினாக வீடியோ பார்த்து நண்பர்கள் இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் ஆச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் நம்ம இன்ஃபர்மேட்டிவ் பாய், ஸ்டே சேஃப், ஜெய் ஹிந்த்.